இந்த நூற்றாண்டில் தமிழக வரலாற்றில் நடந்திருக்காத ஒரு நிகழ்வு, இந்திய வரலாற்றில் நடந்திருக்காத ஒரு நிகழ்வு, ஏன் உலக வரலாற்றில் கூட நடந்திருக்காத ஒரு நிகழ்வு இப்போது இந்த மேடையிலே நிகழப்போகிறது. இந்த நிகழ்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் ஏற்பாடுகளை செய்த ராஜ் டிவியினுடைய நிறுவனர்கள் எம் ராஜேந்திரன், திரு எம் ரவிக்குமார், திரு எம் ரகுநாதன் அவர்கள் சகோதரர்கள் மூவரும் இணைந்து கவிஞர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். என்ன மரியாதை என்றால், இந்த நூற்றாண்டிலேயே இணையற்ற ஒரு கவிஞன் என்கிற அந்தஸ்தை பிரதிபலிக்கிற வகையில் 100 பவுன் பொற்காசுகளை கவி பெருந்தகை காப்பிய கவிஞர் வாலி ஐயா அவர்களுக்கு திரை உலகம் திரள இதோ இங்கே வழங்கவிருக்கிறார்கள் ராஜ்டிவி நிறுவனத்தார். 100 பவுன் பொற்காசுகளை இந்த நூற்றாண்டின் இணையற்ற கவிஞரான கவி பெருந்தகை வாலியா அவர்களுக்கு இதோ வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மற்றும் அனைத்து திரையுலகத்திலிருந்து இங்கே திரண்டு அதை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்க வந்து சங்க இலக்கியத்தில் வந்து படிச்சிருக்கலாம், சேக்கிழார் அவர்களை வந்து திருமழிசை மன்னன் யானை மீது உட்கார வைத்து தன்னுடைய புத்தகத்தை வெளியிடும் போது யானை மீது உட்கார வைத்து அந்த மன்னன் பாகனாக நடந்து வந்தான் அப்படின்னு வரலாறு படிச்சிருக்கலாம். இப்போது அது மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. கவி பெருந்தகை வாலி ஐயா அவர்களை சினிமா என்கிற யானை மீது ஏற்றி உட்கார வைத்து திரை உலகமே பாகர்களாக நின்று இதோ நடந்து வந்து அந்த 100 பவுன் பொற்காசுகளையும் வழங்கி மகிழ்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நிகழ்வை உங்களுடைய பிரம்மாண்டமான கரகோஷங்களுக்கு மத்தியில் மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இத்தகு காட்சியை காண கிடைப்பதே நம் கண்கள் செய்த பாக்கியம். சங்கத்தமிழ் கரைத்து வந்த சந்தன ஊற்று, ஸ்ரீரங்கத்திலிருந்து அடித்த செல்மிஷ காற்று. கவிஞர் வாலியா அவர்களே, நீங்கள் எழுதிய பாண்டவர் பூமி தமிழ் இலக்கியத்தில் ஒரு தேர், ராமாயண காவியம் ஆன்மீக வயலில் ஒரு ஏர், இன்று இந்தியாவிலேயே இல்லை ஐயா உங்களுக்கு நேர். குங்குமம் சூடிய கவிதை குமுதமே, சுட்டி விகடன் மனசுள்ள ஆனந்த விகடனே, கல்கண்டே வாழும் கல்கியே, இளமை கொப்பளிக்கும் இந்தியா டுடேவே, கவிதா தேவியும் பாட்டு ராணியும் உங்கள் கையில், கன்னித்தமிழ் வாசகரெல்லாம் உங்கள் பையில், கவிதை பெருந்தகையே, காப்பிய கவிஞரே, விழா நாயகரே, ஏற்புரையாற்ற வருக, எங்கள் இதயங்கள் குளிர உங்களுடைய ஏற்புரையை தருக. ஒரு காவியம் எழுத சொல்லுங்க, ஒரு வாரத்தில் எழுதிடுவேன். கமலஹாசன் சொன்ன மாதிரி ஒரு ஓவியம் வரைய சொல்லுங்க, என்ன ஒரு மணி நேரத்தில் வரைஞ்சிருவேன். ஒரு 100 கவிதைகள் ஒரு பொருளை பற்றி என்னை எழுத சொல்லுங்க, செஞ்சிருவேன். ஆனால் இவர்களுக்கு நன்றி சொல்ல சொன்னால் என்னிடம் தமிழ் இல்லை. நான் ஒரு பெரிய ஹீரோ இல்லை, நான் ஒரு பெரிய ஆளே இல்லை. இவர்கள் எல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்தபொழுது நான் சினிமாவில் இருந்தேன். நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்தை, இவர்களுடைய நட்பை, இவர்கள் என்பால் வைத்திருக்கிற அன்பை இத்தனை காலமாக நான் கெடுத்து கொள்ளாமல் இருப்பதுதான். பாரதி ராஜா ரொம்ப அழகா சொன்னார், இந்த இன்விடேஷன்ல ஒருத்தர் பேரும் இல்லை, ஆனா என்ன தன்னம்பிக்கை, என்ன சார் இவங்கெல்லாம் யாரு, இவங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லையா, எனக்காக வந்திருக்காங்கன்னா எவ்வளவோ கடன்பட்டிருக்கிறோம். இந்த ஜென்மத்தில் இவங்களுக்கு பட்டிருக்கிற நன்றி கடனை நான் அடைக்க முடியாது, அதுக்கு இன்னொரு ஜென்மம் தான் எடுத்தோம். இவங்க எல்லாம் எவ்வளவு என்கிட்ட காமிச்சு அன்பில், அதான் ராஜா கிட்ட சொன்னேன், இப்போ இது நன்றி உரையெல்லாம் ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம் ஐயா, முழுக்க முழுக்க உணர்ச்சிகளை என்னை குளிப்பாட்டி எடுத்து வெளியில் ஒவ்வொத்தப்ப மாதிரி போட்டிருக்கிறாங்க, நான் என்னத்தை நன்றி சொல்ல முடியும். இப்படி கிடைக்குமா சார் சினிமாவில், நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம், எவ்வளோ இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கலாம், இங்கே உட்காந்துருக்கிற இந்த மாமேதைகள் இவர்களுடைய வாழ்த்து, இவர்களுடைய உள்ளம், வெள்ளத்தனே மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனை இது உயர்வுன்னா, இன்னைக்கு சங்கர், பார்த்திபன், பாக்யராஜ், பாரதி ராஜா, இன்னும் இங்கே இருக்கிற அத்தனை பேர், கமலஹாசன், இளையராஜா, இவ்வளவு பேரும் உயர்ந்து இருக்கிறார்கள் என்றால் வெள்ளத்தனே மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனை இது உயர்வு என்பது குரல், இவர்கள் அந்த குரலின் பொருள்.
இவங்க வந்து நம்மளை பாராட்டுறாங்கன்னா எல்லாரும் க்ரௌடட் ப்ரோக்ராம்ஸ் உள்ளவங்க, ஒன்றும் சாதாரண ஆட்கள் இல்லை. இவ்வளவு நாளை நமக்காக உட்கார்றதே பெரிய விஷயம். எனக்கு என்னுடைய பன்முகங்களை கமலஹாசன் சொன்னார், என்னை ஒரு நடிகராக்கி பார்த்ததும் அவர் தான் ஹேராமில். அந்த ஒரு கவிஞர் ஒருத்தர், இந்த கமலஹாசனை சுற்றியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டலெக்சுவல்ஸ் தான் சுற்றியும் இருப்பாங்க, அறிவாளிகளுக்கு நடுவில் அவர் உட்காந்துருப்பார் எப்பொழுதுமே. ஸோ கவிஞர்கள், எழுத்தாளர்கள், அதாவது இலக்கிய உலகத்தை சார்ந்தவர்கள் அவரை சுற்றி இருப்பாங்க. சார், எனக்கு சும்மா பாலைங்கிற பேர் எங்கே வந்தது? நான் ராஜாவை பற்றி ஒரு யானை ஏற்கனவே இருக்கு, இன்னொரு யானை வருதுன்னு சொன்னேன்னா ஐ எம் நாட் அ ப்ராஃபெட். ஆனால் தெரியறது, நான் ராஜாவை முத முதல்ல சந்திக்கிறேன் திருலோச்சந்தர் கம்பெனியில். நான் உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு, தியாகராஜ கீர்த்தனை தெரியுமா உனக்குன்னு? இந்த திருப்பதி திரை விலகாமல் இருக்கிறத குறித்து திரை விலக வேண்டும் என்று தியாகராஜர் பாடிய ஒரு கீர்த்தனையை பின்னி எடுத்துவிட்டான் சார் ஆரம்ப நேரத்தில் இந்த ஆள். ஏன் சார், பண்ணபுரத்துக்கும் திருவையாருக்கும் என்ன சார் சம்பந்தம்? நான் வியந்துட்டேன் அன்னைக்கு சாயந்தரம் தான். பாரதி ராஜா, இப்படி நம்ம ஊர் பசங்க எப்படி இருக்கானுங்க, எப்படி இருக்கானா? ஏற்கனவே எம்எஸ் விஸ்வநாதன் ஒரு யானை இருக்கு, இன்னொரு யானை வருதியான ராஜாலாம் ஒன்றும் சும்மா வரவே இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த இடத்துல அவர் பாட்டெல்லாம் பாடினார் சுந்தரியெல்லாம், திடீர்னு என்ன சுதின்னே தெரியாமல் அப்படியே படுத்து அந்த மேல் காலமெல்லாம் பாடுறதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை. நினச்சா அதனை சுதியில் போய் உட்காரது சரீரம். என்ன காரணம்? நான் இன்னைக்கும் சொல்கிறேன் எல்லாருக்கும், என்னுடைய வயதை வைத்து ரொம்ப சினிமாவில் விரும்புகிறவங்களோ இல்லை வேறு தொழிலில் ஈடுபடுகிறவர்களுக்கோ நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். நான் எழுதிய ஒரு கவிதையை, எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும். நீங்கள் இவங்க அத்தனை பேரும் இவங்களுடைய பிகினிங் டேஸ் நான் பார்த்துருக்கிறேன். யூ வில் பி சர்ப்ரைஸ் டு நோ தட் கமலஹாசன் வாஸ் அ கோரியோகிராஃபர் ஃபார் சிவகுமார். எப்படி பாருங்க, இந்திய நாடு எவ்வளவோ தவம் செய்து எவ்வளவோ பேரை ஈன்றிருக்கிறது. இங்கு இருப்பவர்களும் இந்திய நாட்டினுடைய தவ புதல்வர்கள் தான். இவர்கள் வரிசையிலே இன்னும் ஒரு படி மேலாக இந்திய தாய் பெருமை கொள்ளும் அளவு பிறந்த புத்திரன் கமலஹாசன். எல்லாரும் சார், இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் காசுக்கும் மாசுக்கும் தான் பாட்டு எழுதுறேன். நீங்கள் இந்த கமலஹாசன் ஒரு ஆள் தான் சார், படத்துக்கு படம் ஏதாவது வித்தியாசம் பண்ணி அடி வாங்கினாலும் அதே மாதிரி தான் சார் வேற ஒரு அப்ரோச். இந்த மும்பை எக்ஸ்பிரஸ் படம் எனக்கு போட்டு காட்டுறாரு, படம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அறிவுபூர்வமாக படத்தை அணுகிறவன், அதை பற்றியே கவலைப்படல சார். உடனே அடுத்த படம், இந்த சராசரியாக மரத்தை சுற்றி டூயட் பாடுற காரியத்தை ஒரு நாளும் கமலஹாசன் தன் ஜென்மத்தில் செய்ய மாட்டான். கமலஹாசனால் தமிழ் சினிமா பெருமை கொள்கிறது. காரணம் என்னன்னா, கமர்ஷியல் தான், சர்வைவல் வெரி இம்பார்ட்டன்ட். பணம் எல்லாம் இருக்க முடியுமா? நான் என்ன பெரிய சன்னியாசியா பாரதி ராஜா, என் உடம்பெல்லாம் வர்ணிச்சு விட்டு சன்னியாசி மாதிரி இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். நான் இன்னும் தன்னியாசி பாடிக்கிட்டு இருக்கிறேன். என்ன அவர், நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் பெருமை நினைக்கிறாரு அவருடைய. நான் ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன், இந்த இடத்துல மேடையில் வரவு செலவு சொல்லக்கூடாது. நான் அவருடைய மும்பை எக்ஸ்பிரஸில் பாட்டு எழுதுறதுக்கு கடுமையாக சார்ஜ் பண்ணேன், அவர் வரமாட்டார்னு நினச்சேன். இவ்வளோ பணம் கட்டுற கழுத்தில் கையை வச்சு பணம் வாங்கினேன். இவர் நம்ம கூப்பிட்டா வருவாரான்னு நினச்சேன். என் குரல்லையே அடையாளம் தெரிஞ்ச அண்ணா என்னண்ணா உங்களுக்கு ஒரு விழா வரேன் போங்க கீழே வைங்க பண்ணிட்டான். 200 ஆண்டுகள் ஆனாலும் அவன் வாழ்வான், அவனை அசைக்க முடியாது. அவனால் என்னையா நீ சொன்னா அந்த வாக்கு பலிக்குமான்னு கேட்குறீங்களா? இந்த பாரதி ராஜா என் வீட்டுக்கு டைலாக் வாங்க வர போது ஒரு கவிதை புத்தகம் கொடுத்தேன், ஒரே வருஷத்தில் நீ டைரக்டர் ஆவேன்னு, அடுத்த வருஷம் தான் 16 வயதில். என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நானா சொல்கிறேன், தமிழில் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும். தமிழ் சொல்லுதியா? நீங்கள் நல்லா விவாதம் பண்ணி பாருங்க. அப்படி இங்கே பார்த்திபன் இருக்காரு, நடிகரா, நடிகர் தான், டைரக்டரா, டைரக்டர் தான், அதெல்லாம் வெளியில் தெரிஞ்சது. இதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு அருமையான கவிஞர். எனக்கு தெரியும், அவர் எழுதிய கவிதை நூலை படித்து நான் வியந்தேன். ஹி ஹஸ் காட் ஃப்ளாஷஸ்.
எங்கெங்க என்னென்ன மாதிரி ஃபிளாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அதே மாதிரி அண்ணன் விஸ்வநாதன் பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்கிறாரு, என்ன இந்த சிவகுமாருக்கு மெமரி பவர் சார், நான் எழுதின பாட்டு எனக்கு மறந்து போகிறது, பிழை இல்லாமல் அந்த பாட்டை ஏற்ற இறக்கம் தெரிஞ்சு சொல்கிறாரு. சும்மா சிவகுமார்கிட்ட சொன்னேன், நான் நீ மேடையில் வந்து நின்று உன் பக்கத்தில் நான் நிற்கிறதுல எனக்கு எந்த பெருமையுமே கிடையாது, உன் பையனை வர சொல், சூர்யா பக்கத்தில் நான் நிற்கிறேன் அவனுக்கு பாட்டு எழுதி, அவன் என் பேரை மாதிரி அதான் பெருமையான கூட்டிகிட்டு வந்துட்டார் சார். சிவகுமார்லாம் ஜென்டில்மன் டு த கோர். ஒரு நாள் பாக்யராஜ் ஃபோன் பண்ணி, நான் மியூசிக் டைரக்டர் ஆகிருக்கிறேன், நீங்கள் பாட்டு எழுதணும்னார். இது என்னடா விபரீதமாக இருக்கேன்னு போனேன். சார் நம்ப மாட்டீங்க, ராப்பகலாக சோறு தண்ணி இல்லாமல் ஹார்மோனியத்தை வச்சுட்டு 10-12 நாள் கண்ணெல்லாம் வெளியே வந்துடுது சார். அதை பயிற்சி அடைஞ்சு 6 படம் எழுதியிருக்கேன் அவர் மியூசிக்கில், 6 படம் நான் அவர் மியூசிக்கில் பாட்டு எழுதியிருக்கேன். நல்ல ரசிகர், நல்ல மரியாதை கொடுப்பார். பாட்டு எழுதுற போது ஒரே ஒரு கஷ்டம், அந்த சிகரெட்டை எடுத்து புகையை விட்டாருன்னா அவர் புகையை பூரா நான் வாங்குவேன். என்ன விஷயத்தில் நமக்கு அவர் பேரில் எரிச்சல் வரும்னா, ஒரு பல்லவி எழுதி கொடுத்தா நான் தூங்கி விழுந்து அவங்க பூர்ணிமா ஜெயராம் எனக்கு டிஃபன் கொடுத்து சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சிருக்கு, இவர் பல்லவியை பார்த்துட்டு பாரு, ஒரு டிசிஷனுக்கே வரமாட்டான் தாள். நான் உடனே இனிமே இவங்கிட்ட அடுத்த பாட்டை எழுதக்கூடாதுங்கிறச்ச என் மச்சனா சாமிநாதன் கிட்ட ஒரு கவரை கொடுப்பார், கவரில் 5000 ரூபா இருக்கு, அப்புறம் ஏன் எழுத மாட்டேன்னு சொல்ல போறேன். இல்லை இந்த மாதிரியான ஆட்கள்லாம் ரொம்ப வருஷமா டைரக்டர் ஸ்ரீதருடைய பையன் மாதிரி வித்யாசாகரை நான் நினைச்சேன். நான் மோகன புன்னகை விஸ்வநாதன் மியூசிக் பண்ண படம், வித்யாசாகர் அப்போ அதில் தான் வாசியனி டைரக்டர் ஸ்ரீதருடைய பையன் மாதிரி இருப்பேன். அப்புறம் நான் ஸ்ரீதர் பையன்ல இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் எனக்கு அந்த காலத்துலேயும் தெரியும். நான் ஐ ஷுட் தேங்க்யூ, நான் சந்திரமுகியில் எழுதின தேவடா தேவடா பாட்டு அவனுடைய டியூனால் தான் பாப்புலர் ஆச்சு. ரொம்ப அண்ணா அண்ணா நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு பாட்டு எழுதுறவனுக்கு இவ்வளோ மியூசிக் டைரக்டர்கள் சார், எப்படியும் ஒரு கெட்ட பேர் வாங்காமல் இருப்பேன் நான், அத்தனை கெட்ட பேரையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நமக்காக வந்திருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு அற்புதமான சமாச்சாரங்கள் இப்போ சொல்கிறேன், நான் ஜென்டில்மேனில் எல்லா பாட்டும் நான் தான் எழுதியிருக்கணும். நீங்கள் அந்த முதல் இன்விடேஷனில் பார்த்தா பாடல்கள் வாலி மட்டும்தான் இருக்கும். ஒரு சின்ன டிசிஷன் சிக்கு புக்கு ரயில் வேணாம்னு சொன்னார் சங்கர், இந்த பாட்டு பாப்புலர் ஆகையா ரகுமான். அப்போ ஆரம்ப ஸ்டேஜ் ரகுமான் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது, என்னென்ன சிக்கு புக்கு ரயில் இல்லைன்னு பாட்டு, ஏன் நீ போர்ட்டர்லாம் பாடுறான் ரயில்வே ஸ்டேஷன்லாம் சொன்னேன், அதுக்காக தான் எழுதினேன்னு. சரி வேற பல்லவி எழுதி கொடுங்க என்னார், சரின்னு வேற எழுதி கொடுத்துட்டேன். ஏவிஎம் சி தியேட்டரில் ரெக்கார்டிங் நடக்குது, சரி பூஜை ரெக்கார்டிங்கன்னு போகா, இந்த சிக்கு புக்கு ரயிலே பாடிக்கிட்டு இருக்காங்க, நீ முதல்ல நான் கொடுத்த போது வேணான்னு என்னை வேற எழுத வச்ச இல்லையா, இனிமேல் உன் படத்தில் நான் பாட்டு எழுத மாட்டேன். இந்த வாலிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ குரங்கு புத்தி வரும், அதையெல்லாம் சகிச்சுக்கிண்டு அண்ணா அண்ணான்னு அன்பு அன்பு வெள்ளம். என்ன காரணம் தெரியுமா, எஸ்ஏ சந்திரசேகர்ட்ட ஐஸ்வர்ட்டா இருக்கிறச்ச விஸ்வநாதன் மியூசிக்கில் நான் ஒரு பாட்டு எழுதினேன் மதுரை, அந்த பாட்டு அந்த தமிழில் ரொம்ப அசந்து போனவங்க அவங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபெனட்டிசம்லாம் உள்ளவன் நான். இந்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் எடுத்த சேவகன் செட்டியார் தேவ ஹோட்டலில் அவருடைய வீட்டில் நான் தங்கியிருக்கேன். கந்தசஷ்டி விழாவுக்கு நான் கவிஞரங்க தலைமை, முதல்ல மாட்டேன்ட்டேன், கவிஞர் தான் சொன்னார், நம்ம ஊருக்காரங்க வானதி திருநாவுக்கரசு வள்ளுவர் பண்ண பயணியை பண்ணலாம், நீங்கள் கவிஞரங்க தலைமை வைக்கணுங்கிற, நீங்கள் வாங்க வேலை, நான் அர்த்தமுள்ள இந்து மதத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னார். அங்கே நான் போயிருந்தேன், கம்பநாடி பொடிகள் என்னை பிள்ளையார்பட்டியை கூப்பிட்டு போயிட்டார். சாயந்தரம் கவியரங்கத்துக்கு முன்னாடி ஒரு பட்டிமன்றம், அதுக்கப்புறம் தான் கவியரங்கம். கண்ணகி மேலா மாதவி மேலா அப்படிங்கிற தலைப்பில் பட்டிமன்றம் நடக்குது. அந்த சேவன் செட்டியார் வீட்டுக்கு வாசலுக்கு வெளியே சேரை போட்டு நானும் கவிஞரும் உட்காந்துட்டுருக்குறேன். ஏயா இந்த கண்ணகி மேலா மாதவி மேலான்னு சொல்லி பட்டிமன்றத்தில் ஒன்றை நடுவராக வச்சா நீ என்ன தீர்ப்பு வழங்குவேன் அப்படின்னு கவிஞர் என்னை கேட்டார். நான் சொல்லுவேன், ரெண்டு பேருமே மேல் இல்லை, ரெண்டு பேரும் ஃபீமேல். அப்ப சொன்னாரு,
இந்த வாலிங்கிற பேருக்கு தகுந்த குரங்கு புத்தி என்றைக்கும் உனக்கு இருக்குன்னு ஐயா. அந்த மாதிரி ஒரு ஃபெனட்டிசமில் நான் இந்த மாதிரி சொன்னேன், சார் நீங்கள் நல்லா யோஜனை பண்ணி பாருங்கள், கண்ணதாசன் ஒரு மாபெரும் சகாப்தம். கண்ணதாசன் வந்து ஒரு வாகினி ஸ்டூடியோவில் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி என்னை பார்க்குறாரு, இருமுறாரு, என்னென்னா இத்தோட இப்போ அபய் நடராஜன் நீங்களும் இப்போ அமெரிக்காவுக்கு வரலன்னு யார் அடரா, எதுக்காக போகிறீங்கன்னு, இல்லை இல்லை வந்துருவேன்னு போனார், வரவே இல்லை. அப்போ போகிறதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி 1968 நான் எழுதின ஒரு பாட்டை கேட்டு கேவி மாத மியூசிக் ஓதுவார்னு ஒரு பாட்டு எனக்கு ராத்திரி ஃபோனில் அந்த பாட்டை சொல்லி உனக்கு என்ன விஸ்கி பண்ணணும்னு கேட்குறாரு. கேட்டுட்டு ஓதுவார் உண்பெயர் ஓதுவார்னு பாலமுரளிகிருஷ்ணா பாண்டம் ஒரு பாட்டு, கங்கை உண்டான் என் மேல் கருணை உண்டான், பாதி மங்கை உண்டான் என்தன் மனதை கொண்டான், பிறை திங்கள் உண்டான் நெஞ்சை திருடி கொண்டான், இவை யாவையும் கொண்டான் என்தன் மாலையும் கொண்டான்னு சரோஜாதேவி மாலை போடுவார். நான் ஏதோ தேவாரம் திருவாசகன் நினச்சேன், நீ எழுதின பாட்டாமே உனக்கு என்ன விஸ்கி பண்ணணும்னு கண்ணதாசன் ஃபோன் பண்ணார். அப்போ சொன்னார், நான் இறந்தா என்னை பற்றி நீ தான் பாடணும்னு. அந்த வாக்கு அப்படியே பழிச்சு சார், ஏஎல்எஸ் பையன் ஃபோன் பண்ணுறான், கண்ணப்பன் கவிஞர் இறந்து 10வது நாள் 15வது நாள் ஒரு கவியரங்கம், இறங்கல் கவியரங்கம் பாரதிய வித்யா பவனில் நீங்கள் வரணும் பேசணும்னு. ஒரே வரி தான் சொன்னேன், எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் யமனும் ஒருவன். அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான். தொழில் ரீதியாக ரெண்டு பேரும் எதிர் எதிர் கடை விரித்தவர்கள் தான், நான் மறுக்கலை. அதுலேயும் நாகரிகம் இருக்கணும் இல்லையா, அவனை திட்டி இவன் இவனை திட்டி அவன், அந்த அவசியம் இல்லை. எஸ்பி முத்துராமன் கிட்ட பாட்டு எழுதுவார் கண்ணதாசன், கேட்டு பாருங்க எஸ்பி முத்துராமனை. எழுதி முடித்தவொடனே, யோ இந்த வாலி இதே மாதிரிலாம் எழுதியிருப்பான், அதை வெரிஃபை பண்ண, அது மாதிரி இருந்தால் நான் மாற்றி தரேன்னு. இன்றைக்கி இருக்காங்களா இந்த மேடையில், நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், விஸ்வநாதன் அண்ணனை கேட்பார், நீ என்னையா உனக்கு ஒரு ஆக்சிடென்ட்டெல்லாம் வச்சுக்கிட்டுக்குச்சின்னு உங்களுக்கு அப்புறம் ஒரு வாரிசெல்லாம் உருவாக்க வேண்டாமான்னு. இது நடக்கிற காரியமா, அசிஸ்டண்ட்டு முதல் வேலையாக வெளியே போய் அந்த பாட்டெல்லாம் நான் தான் எழுதி கொடுத்தேன். அவர் தண்ணி இடி போட்டு இப்படி கிழக்க பார்த்துட்டு இருந்தார். அபூர்வ சகோதரர்கள் கேட்டிருப்பீங்களே, ஒன்றா நினச்சேன் பாட்டு படித்தேன், அது நான் எழுதினது தான், சும்மா அவர் பேரில் வருது, நான் ஒத்துக்க மாட்டாங்க, இது தேவையா நமக்கு ஐஸ்டண்ட்டு. ஆனால் நம்ம பேரை சொல்ல எதிர்காலத்தில் ஒருவன் வேண்டும் அல்லவா, அடுத்த வாரிசு என்று, அது பா விஜய் தான் என்னுடைய அடுத்த வாரிசு. கலைஞர் ஒன்றும் விவரம் புரியாதவரில் வித்தக கவிஞர்னு பட்டம் கொடுத்தார். பா விஜய் எழுதின சிலப்பதிகாரம் நூலுக்கு நான் தான் அணிந்துரையே வழங்கினேன். யஸ் காட் ஃப்ளாஷஸ். எல்லாவற்றிற்கும் மேலாக முன்னோர்களை மதிக்கிற பண்பு இருக்கு. உடனே ரெண்டு படத்தில் பாட்டேன்னு ஆகாயத்தையே பார்த்துட்டு போனான்னா எழுத்தாப்பில் இருக்கிற சாக்கடையில் விழுந்துடும். அதெல்லாம் இல்லை இந்த பையன்கிட்ட. ஆக பாக்யராஜ் பாட்டு எழுத லாயக்கு இல்லாத பல பேரை என்கரேஜ் பண்ணாலும் உருப்படியாக ஒரு ஆளை என்கரேஜ் பண்ணிடுவாரு. எழுத தெரியாதவனெல்லாம் என்ன விட்டு அவனுக்காக என்ன என்ன நம்ம பையன் ரெண்டு எழுதி கொடுங்கன்னு எழுதி, ஆனால் உடனே மறுநாள் வேற மியூசிக் டைரக்டர் போய் அவனுக்கு ஹார்மோனியம்ங்கிறதே தமிழில் எழுத வரல. அவன் எப்படி பாட்டு எழுதுவான்? இந்த மாதிரி இவர்களெல்லாம் ரொம்ப ஒரு இவர் சொன்னார் பாரதி ராஜா, அது சரஸ்வதி சபதம் இல்லை சரஸ்வதி பூஜை. நான் அப்போவே கண்டுபிடிச்சேன் சார் இந்த ஆள்கிட்ட பொறி இருக்குன்னு. இவங்களெல்லாம் இவர் புட்டனாகிட்ட இருந்தவர். ஒரு இந்த மிருணாள் சென், சத்யஜித் ரே, புட்டண்ணா, இந்த ஷியாம் பெனகல், அப்புறம் இந்த வம்சவருஷா கிரீஷ் கர்நாட், இதெல்லாம் பார்த்துட்டு பாரதி ராஜாவெல்லாம் தமிழ் சினிமாவையே பிரட்டி எடுக்கணும்னு. 16 வயது நிலைக்கு முந்தி ஒரு தமிழ் சினிமா, 16 வயது நிலைக்கு அப்புறம் ஒரு தமிழ் சினிமா. ஒரு ஏட்டை புரட்டினான் ஒரு கிராமத்திலேருந்து வந்து. பெட்ரோல் பங்கில் காருக்கு பெட்ரோல் போட்டவன் இந்த சினிமா வண்டி நின்ன போது அதுக்கு பெட்ரோல் போட்டு அது மேலே கொண்டு ஒரு எப்படி எனக்கு தெரியும்னா, என் கூட இருந்தவர் நல்லா தெரியும். ஒரு நாள் ஏவிஎம்ல ஆர்ஆர் தியேட்டர் வழியாக ஏதோ யாரையோ பார்க்க ரங்கசாமிங்கார் ரூமுக்கு போகிறேன். சம்பத்து அண்ணா ஒரு ரீர்காடி நடக்குதுன்னா, என்ன படம் 16 வயதுலன்னு, என்ன அதுக்கு ஒரு 2 சீன் பாருங்கண்ணே பின்னி எடுத்துருக்குறான் அண்ணா. நம்ம இன்ஜினியர் சம்பத், சம்பத்து பாராட்டினதுனால சம்பத்து இன்னைக்கு நிறையா இருக்கு அவர் கையில், சம்பத்துனா செல்வம்.
அது ரொம்ப இப்ப நான் ஏன் இவர்களை புகழ்கிறேன்னா, இவ்வளவு பெரிய ஆட்கள் என்ன புகழறது எனக்கு பெருமை. இவங்க எல்லாம் என்ன சார், பொருளாதார ரீதியாக மல்டி மில்லியனர்ஸ், சிந்தனை கற்பனை ரீதியாக ஆயிரக்கணக்கான விஷயங்களை சாதித்தவங்க, எல்லாம் சாதித்தவர்கள், இதில் ஒருத்தர் கூட இதுவே கிடையாது. அது மாதிரி கமலஹாசன், என்னையாயோ நீ சொல்கிற பாட்டு எனக்கு வராது, நான் கடா கடாங்கிற நீ உழக்கு பாலுங்கிறியன்னுவேன். இல்லைண்ணா, நீங்கள் கடாவிலேயே பால் கறப்பீங்க, நான் எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணுறது சார், வந்தவுடன் அன்பாலே அடித்து கொள்ளுவா. இவ்வளவு பேர், இவ்வளவு புகழ், இவ்வளவு பேர் உட்காந்துருக்கீங்க, இவ்வளவு பேர் பாராட்டுறாங்க, இதெல்லாம் எம்எஸ் விஸ்வநாதங்கிற மெல்லிசை மன்னர் இட்ட பிச்சை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பாலச்சந்தர் பாராட்டு விழாவில் ரஜினிகாந்த் நான் சொன்ன வார்த்தையை வாலிசார் சொன்னார்னு திருப்பி பேசினாப்புல, அதே வார்த்தையை நான் என்று சொல்லுகிறேன். எம்எஸ் விஸ்வநாதனை சந்திப்பதற்கு முன்னால் எனக்கு சோற்றுக்கே வக்கு இல்லை, சந்தித்த பிற்பாடு சோறுதுங்க நேரமே இல்லை. இந்த விட்டில் பூச்சியை விமானமாக்கியவன் அவர், சொன்னது தான் சத்தியம். அவர் என்ன நினைக்கிறார், வாலிக்கு நடக்கிற பாராட்டுகளை பார்த்து சந்தோஷப்பட நான் வந்தேன். நீங்கள் நட்ட விதை அல்லவா, நான் விருட்சமாக நிற்கிறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்படாமல் யார், என்னுடைய வேரில் வெந்நீர் ஊற்றியவர்களை தான் நான் பார்த்துருக்கிறேன். எத்தனை தெரியுமா, கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் கிட்ட போகிறார், வாலின்னு ஒருத்தன் புதுசாக வந்திருக்கிறான் ஒரு பாட்டு குடியாங்கிறார், அந்த ஆள் ஒரே ஒரு பாட்டு தான் தருவேன் அப்படிங்கிறார், அத்தை மடி மத்தையடி எழுதுகிறேன், இன்னொரு பாட்டையும் கொடுத்தாரு, இப்படியே சொல்லி முழு படம் எனக்கு வாங்கி கொடுத்தார். இந்த பக்கம் அன்னையெல்லாம் இந்த பக்கம் பரிசு, நடுவில் கற்பகம் வர்றது, பிச்சு வதறது. இவங்களெல்லாம் இந்த பாராட்டெல்லாம் அவங்க திருவடிகளில் நான் அப்படியே வைக்கிறேன். எல்லாம் என் கையில் என்ன சார் இருக்கு, இத்தனை டைரக்டர்களும் இத்தனை மியூசிக் டைரக்டர்களும் எனக்கு பாட்டு எழுதுகிற வாய்ப்பை தரலன்னா வாலியாவது தோலியாவது இல்லை. இல்லை, என்னுடைய குணத்துக்கு அனுசரித்து வர்றதே ரொம்ப கஷ்டம். நான் ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபெலோ. இன்னும் டைரக்டர் சங்கர் பாஷையில் சொன்னேன், மல்டி ஃபேசட்டட் டிஸார்டர் பர்சனாலிட்டி. அவர் இன்னும் என்ன தனக்கு அந்நியனாவே நினச்சிக்கிட்டு இருக்காரு, பாட்டே தரமாட்டேங்கிறார். இன்னைக்கு பேசுகிற எவ்வளவு சொற்பொழிவில்லை, என்ன என் கண்ணில் தண்ணி வரவழைச்சது. என் படத்தில் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு எழுதியிருக்கார் வாலி, அதையெல்லாம் தாண்டி 25-30 வருஷமாக எனக்கு அவருக்கு நட்பு இருக்குன்னு பாரதிராஜா சொன்னது தான். எனக்கு அவர் பெரிய சர்டிஃபிகேட் கொடுத்தார், பொருளை எதிர்பார்த்து தொழிலை எதிர்பார்த்து நட்பு பாராட்டுபவன் வாலி அல்ல என்கிற சான்றிதழை பாரதிராஜா இந்த மேடையில் எனக்கு தந்தார். திரு முரளிதரன் பொன்னாடையெல்லாம் போத்தி நம்மளை பாராட்டினார். நமக்கு தூரத்து சொந்தக்காரர் அவர், இந்த தூரத்தில் இருக்கிறச்சே கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் நம்மக்கிட்டே வரதில்லை அவர் பாட்டு எடுக்கிறது. அதை மீறி இந்த ஃபாசில் டைரக்ட் பண்ணுற படத்தில் 5-6 பாட்டு எழுதினேன், அதை பற்றி தான் அவர் சொன்னார். இது எல்லாத்த விட சம்பந்தமே இல்லாத ஒரு ஆங்கிள்லேருந்து கடவுள் அனுப்பிச்சு ஒருத்தனுக்கு வாய்ப்பு வரும். இந்த சிவஸ்ரீ ஃபிலிம்ஸ் மணியையர் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர். உலகத்துக்கே தெரியாத ஒரு உண்மையை சொல்கிறேன், அபிராமி அந்தாதி பாடிய அபிராமி பட்டர் பரம்பரை அவர், அவருடைய மகன் சீனிவாசன் இந்த சிவா. இந்த சீனிவாசன் என்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு பாராட்டு விழாங்கிறார். என்னையா எனக்கு பாராட்டு விழா, அதெல்லாம் தேவையில்லை. இல்லை இல்லை, நல்லா நடத்தினேன்னா ராஜு டிவியில் சார், இந்த பாராட்டு விழாவை ராஜு டிவி இவ்வளோ சிறப்பாக நடத்துகிறாங்க, எனக்கும் அவர்களுக்கு 40 ஆண்டுகால நட்பு, அதனால் இந்த விழாவை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயம். எனக்கு அவர்களுக்கு 4 வாரம் நட்பு, 4 வாரமாக தான் அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். சீரும் சிறப்பமாக செய்யணும்னு அவங்க ராஜ் டிவிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வராங்க. நான் சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. நான் வந்து எனக்கு செல்வாக்கு இருக்குங்கன்னு சொல்லி இவ்வளோ டைரக்டர்கள் மியூசிக் டைரக்டர்கள் இந்த விழாவுக்கு வாங்கன்னு நான் கூப்பிட முடியாது, வந்தால் சந்தோஷம். பட் நான் ஒரு சுதந்திர புருஷன், அவர்கள் என் பார்ல வச்சுருக்கிற அன்பை உங்கள் விழாவில் நான் டெஸ்ட் பண்ண போய் ஆடியன்ஸ் மட்டும் இருந்து மேடையில் யாரும் இல்லைன்னா எங்கேது என்ன இருது. அந்த மாதிரியெல்லாம் நம் பாரதி ராஜா சிவகுமார் இவங்களாம் இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே சினிமாக்குள்ளே வந்தவங்களாக இருக்கிறதுனால, கமலஹாசன் இன்னும் சின்ன வயசுலேயே வந்துட்டார். இவர்கள் ராஜா 76லேருந்து எனக்கு பழக்கம். இவர்களெல்லாம் ஒரு பக்குவப்பட்ட ஆத்மாக்களாக இருக்கிறதுனால நம்ம அழைக்கிறது கொள்வது இதெல்லாம் பெருசு
எந்த யாருக்குமே ஈகோவே கிடையாது. இவங்களை அத்தனை பேரும் ஈகோவை யூகோன்னு துரத்தி விட்டாட்டு கிடையாது. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், என்ன என்ன பெனிஃபிட், இனிமேல் அவங்கக்கிட்ட பாட்டு எழுதி எனக்கு பணம் வரணும்னோ இல்லை நான் பாட்டு எழுதி அவங்க படம் ஓடணும்னோ அந்த மாதிரி ஒரு நிலை அல்ல. இருப்பினும் இவ்வளவு தூரம் நம்மளை பாராட்டி அவங்க பேசுகிறாங்க. சீனிவாசன் அதே மாதிரி என்னையா சந்தம், சீன நம்ம நாச்சின்னு ஒரு படம் எடுத்தார் சீனிவாசன், சரத்குமார் ராதியா நடித்தது. நீ பணம் தரல உனக்கு பாட்டு எழுத முடியாதுன்னு அம்போன நடு ரோட்டில் அவனை கை விட்டேன் நான், அவன் எனக்கு விழா நடத்துறா சார். என்ன சொல்கிறது இந்த கொடுமையை? அது மாதிரி ராஜ் டிவி அவங்களுடைய பிரதர்ஸ் ராஜேந்திரன், ரவீந்திரன், ரகுநாதன், ராஜரத்னம் எல்லாம் ஒரே ராஜாவாக இருக்கு. எனக்கு தங்கத்தில் பரிசு வழங்குறாங்கன்னா ராஜா தானே சார் புலவருக்கு பொற்கிழி வழங்கணும், பொற்கிழின்னு சொல்லியிருக்காங்க. அது அவர்கள் வழங்காமல் யார் வழங்கிறது? ஆனால் பாரதி ராஜா சொன்ன மாதிரி சொல்கிறேன், ஒரு 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 டிவி தமிழுக்காக ஒரு தமிழ் கவிஞனுக்காக இப்படி ஒரு விழா எடுத்ததுங்கிற சரித்திரமே இல்லை. காலத்தால் அழியாத புகழ் இந்த ராஜ் டிவிக்கு இருக்கும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஐ ஆம் நாட் அ ஹீரோ, ஐ ஆம் நாட் அ செலிப்ரேட்டட் டைரக்டர், ஐ ஆம் நாட் அ ஹீரோயின், ஆஃப்டர் ஆல் ஒரு தமிழ் கவிஞன். அவர் அதுக்காக இந்த ஆள் ஒரு மாதம் இவங்க பிரதேச இவ்வளோ பாடுபட்டு இந்த விழா எடுத்திருக்காங்க. பண்ணப்புறத்துலேருந்து அந்த காலத்தில் எனக்கு ஒரு லெட்டர் வரும், நான் அவங்கக்கிட்ட ஐஸ்லண்டாக சேருவேன் ஐஸ்லண்டாக சேருவேன்னு. இப்போ 64 65 கீழே கையெழுத்து அமர் சிங்னு போட்டிருக்கோம். அப்புறம் பின்னாடி அந்த அமர் சிங் தான் கங்கை அமரன். அமர் சிங்கா அவன் பேர், அவன் அமர் சிங்கு உட்காந்து எனக்கு ஒருட்ட கமலஹாசனுடைய வாழ்வே மாயம் படத்தை அற்புதமாக மியூசிக் பண்ணி கங்கை அமரன் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஏட்டை துவக்கி வைத்தார். காலத்தால் மறக்க முடியாத உதவி எப்பொழுதுமே கங்கை அமரன். மிக உயரிய பண்பாள், நல்ல கவித்துவம் உள்ளாள். என்னிடம் ஏதேனும் கவித்துவம் இருக்கிறது என்று நீங்கள் நம்பினால் அதே அளவு கவித்துவம் கங்கை அமரங்கிட்டையும் உண்டு. ஆனால் என்ன தப்பு பண்ணுறான்னா, பல தொழிலில் ஈடுபட்டு எல்லாம் விளையாட்டவுட் டசன் கான்சன்ட்ரேட். இப்போ கமல்ஹாசன் சொல்லிட்டாரு வாலி எப்படி ஓவியம் வரைகிறார்னு, உடனே நான் கிராக்கு பிடிச்சி நாளைக்கு ஓவியம் வரைகிறேன்னு ஆரம்பித்தேன்னா ஒரு பையன் பாட்டு எழுத கூப்பிட மாட்டேன். ஓவியம் வரைஞ்சால் அது ஒன்றும் சோறு போடல என்ன ஒன்று ஒரு ஓரம் கட்டியாச்சது. நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க எவ்வளோ விஷயங்கள் நடக்கலைன்னா ஓரம் கட்டினான் வராத பிடிச்சி எடுத்து தொந்தரவு கொடுத்தார். அவர் தனியாக எவ்வளோ பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப பிரமாதமாக இருந்திருப்பாங்க. இங்கே அமர்ந்திருக்கிற இத்தனை தமிழ் அன்பர்களுக்கு நான் என்னத்தை நன்றி சொல்கிறது. உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் 125 என்னை வாழ வைக்குமாயின், அதை விட நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்க முடியும் சொல்லுங்கள். இப்படி ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் என் பொருட்டு வந்து பாடிய பாலசுப்ரமணியம், ஜெயச்சந்திரன், இன்னும் பிறருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம பாட்டெல்லாம் நினைவுபடுத்தி வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, விஸ்வநாத அண்ணன் எம்ஜிஆர் அடிமைப்பெண் ஷூட்டிங்கில் இருக்கார், இது வந்து தேடி வந்த மாப்பிள்ள பாட்டு, எம்ஜிஆர் சவுந்தரராஜன் பாடினாங்கிறார், இந்த பையன் நல்லா பாடுவான்னு வச்சு அந்த பாட்டை சக்ஸஸ் ஆகினது விஸ்வநாத அண்ணன் தான். ஆனால் நான் சொல்லுகிறேன், வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேர்ந்தது, அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேர்ந்தது, விஸ்வநாத அண்ணன் திருவடியில் விழுந்து வணங்குறேன். அவர் தான் நம்மளை ஆளாக்கினார். தமிழ் சினிமா உலகத்தில் இப்போ நம்ம வித்யாசாகர்லாம் வந்திருக்காங்க, நிறைய மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆஃப்டர் ஜி ராமநாதன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, 25 அவர் அவருடைய அந்த கார்வே இருந்தபோது அதில் அந்த அன்னக்கிளியில் ஒரு டர்னிங் பாயிண்ட், அதாவது பக்கம் புரட்டுதல், அத்தியாயம் புரட்டுதல், இதில் யார் பெரியவர் யார் சிறியவர்னு இல்லை, ஒரு ட்ரெண்ட் செட்டர். இப்போ இன்றைக்கி கில்லி ரன்னு, அதாவது நான் பாட்டு எழுத தகுந்த படம் இதெல்லாம் வித்யாசாகர் சக்கப்போடு போடுறான். அது மாதிரி ராம்குமார்லாம் அவங்க சிவாஜி ஃபேமிலியில், இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, நான் நடித்து சிவாஜி பாராட்டின ராம்குமார் தெரியும், இது யாரா நம்புறீங்களா, என்னடா இவன் எப்படி நடிக்கிறான்னு. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மகா கலைஞன், காலத்தால் அழிக்க முடியாத நிலவும் சூரியனும் உள்ளவரை இருக்கிற சிவாஜி கணேசனுடைய புத்திரன் ராம்குமார் இங்கே வந்து என்னை வாழ்த்தி பேசினது,
நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ராம்குமார் ஹி லுக்ஸ் லைக் பட் ஸ்பென்சர். தலைமுடியை பார்த்தா தியாகராஜ பவர் மாதிரி இருக்கு, உள்ளம் குழந்த மாதிரி. எங்கிட்ட ரொம்ப பிரியம். அவங்க ஃபேமிலியில் சிவாஜி கணேசனுடைய நினைவு நாள் நான் இல்லாமல் நடத்தவே மாட்டாங்க. நான் தான் தலைமை வச்சே பேசுவேன். அவ்வளவு ஜெம் ஆஃப் அ பர்சன். இவர்களெல்லாம் வந்து நம்மளை வாழ்த்து இந்த விழாவில் எனக்கு சிறப்பு சேர்த்ததுக்கு நன்றின்னு ஒரு சும்மா மூணு எழுத்தில் சொல்லி என்னால் முடிக்க முடியாது. என்னை இவர்கள் வாழ்த்தியது போல் நான் இவர்களை வாழ்த்துக்கிறேன். இவர்களும் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் நீண்ட ஆயுளோடு நீண்ட புகழோடு பல்லாண்டு காலம் இவர்கள் வாழ்ந்தால்தான் இறைவன் என் மேல் பிரியம் வைத்திருக்கிறான் என்ற அர்த்தம். வணக்கம். ஜனனம் என்று இருந்தால் மரணம் என்பது ஒன்று வந்தே தீரும். அது வருவது எப்போது என்பது மட்டும்தான், அதைத்தான் ஆன்மீகம் கேள்வி கேட்கிறது. வாலியவர்களை பொறுத்தவரையில் நான் ஒரு ஆன்மீகவாதியாய் பார்க்கின்றேன். புத்தன் பார்த்தது போதி மரம், ஆனால் வாலியிடம் நான் பார்த்ததில்லை சாதி மரம். சாதி பார்த்து வந்தவர் அல்ல, சாதிக்க வந்தேன் என்று சொன்னவர் ஸ்ரீரங்கத்திலே உதித்தவர். நான் அந்த ஸ்ரீரங்கம் சர்க்கரை மட்டும் இணைப்பதில்லை, வாலி அவர்களுடைய வார்த்தையும் இணைக்கும். மறைந்துவிட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் ஆளாக்கப்பட்டவர், அவரால் அரவணைக்கப்பட்டவர். அவர் கொடுத்த பாடல்கள், அவருக்காக அவர் எழுதிய பாடல்கள்.